இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னை தானே அசிங்கம்னு நினச்சிக்குவா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. அதே மாதிரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாகி அவளோட ஆஃபீஸுக்கு போகிறா. அப்படி போனால் பாஸ் சொல்கிறார், இதுதான் நீ ஆஃபீஸுக்கு வர டைமாக பார் எவ்வளோ லேட்டாகி வந்திருக்கேன்னு சொல்லி இந்த பொண்ணை கண்ணா நினைத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவளோட டிசைனிங் வேலையை ஆரம்பிக்கிறாப்பா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, இன்றைக்கி சின்னதாக ஒரு பார்ட்டி இருக்குது, நீயும் வா, நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து போவோம்னு சொன்னதுக்கப்புறமா ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியை ஹீரோயின் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு போகிறா. அப்படி போனால் அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க, பாரு இதிலே அசிங்கமாக வேலை செய்கிற பொண்ணு ஒரே ஒருத்தி, அவள் இவ தான், இவளையும் இவ கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுகளுமே அந்த பொண்ணை கேவலமாக பேசிக்கிருக்காங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டையுமே திட்டிட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பைக் எடுத்து போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி ஒன்று வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகிறா. இதனால ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு முகத்தில் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவளோட முகத்தில் பெரிய ஒரு காயமே வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கதறி கதறி கத்த ஆரம்பிக்கிறா. இப்படியே ரெண்டு மூணு நாளாவது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட முகத்தில் ஏற்பட்ட அந்த காயத்தை நினைச்சு மன அழுத்தத்திலேயே வாட ஆரம்பிக்கிறா. இதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதுக்கு மேலே போனால் நம்ம ஹீரோயின் ஏதாவது பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அப்படி போனதுக்கப்புறமா அங்கே இருக்க ஃபோம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ட்ரெஸ் போடுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினோட முகத்துல ஜெல்லி மாதிரி ஒரு வைரஸை வச்சு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தச்சு சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடா. இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழமை போகுது. ரெண்டு கிழமை முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் அவளோட முகத்தில் இருக்க அந்த கட்டை அவுக்குறா. அப்படி அவுத்த ஹீரோயினோட முகத்தில் பார்த்தீங்கன்னா தழும்பு காயம் எல்லாமே மறைஞ்சு ஹீரோயின் ரொம்ப அழகாக மாறிடுறா. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை காட்டுறா. அவளுமே இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமா ஒரு பசி ஒன்று எடுக்க ஆரம்பிக்குது. இதனால ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம வெளியில வர. அப்படி வந்தா ஸ்விம்மிங் பூல்ல ஒரு டப்பா மண்டையும் குளிச்சுக்கிறான். உடனே ஹீரோயின் அவன் பக்கத்துல போயிட்டு அவனை கடி கடின்னு கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து எழுந்திருக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஹீரோயினோட இலியூஷன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த போய் டாக்டர்கிட்ட சொல்றா. டாக்டர் சொல்றாரு, இதெல்லாமே உனோட இலியூஷன், உனக்கு நான் ஒரு ஆபரேஷன் பண்ணேன் பாத்தியா, அதனால வர இலியூஷன் தான். அதனால இதை நினைச்சு நீ எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்ல, உன்னோட வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவளோட டிசைனிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாள். டிசைனிங் வேலையில் இதுக்கு முன்னாடி அவள் பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமான டிசைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாள். இதை பார்த்து அந்த பாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதனால ஹீரோயினை எல்லாருமே பாராட்டவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்ட்டிக்கு போகிறாள். பார்ட்டிக்கு போனதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு மறுபடியுமே அந்த பசி வருது. அதனால அங்கே இருக்க ஒருத்தனை பிடிச்சி அவனை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ல இருந்து எழுந்திருக்கிறா. அது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட இன்னொரு இலியூஷன் மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினால் இதை நம்பவே முடியல. அதனால மறுபடியுமே அந்த டாக்டர்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறா, நீ ரொம்பவே பயந்து போய் கிடக்க, இது உன்னோட இலியூஷன் தான், வேறு எதுவுமே இல்லாமல் போமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இதுக்கு முன்னால் ஸ்விம்மிங் பூலில் கடை வாங்கினான் பார்த்தீங்களா, ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியம்லாம் பார்த்துக்கிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்க ஒருத்தன் மேலே பாஞ்சி அவனை போட்டு கடி கடின்னு கடிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கடித்ததில் அவன் ஒரு ஜாம்பி மாதிரி மாறி இருக்கான். அப்படியே இந்த பக்கமாக ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துக்கிருக்கும் போது அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் இருந்து பச்சை இறைச்சி பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட ஆரம்பிக்கிறாள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக காட்டுறாங்க. ஹீரோயின் கடிச்ச ஒவ்வொருத்தனுமே மிருக மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களையுமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே ஜாம்பி மாதிரி மாறிக்கிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தோணுன எல்லா புது டிசைன்களுமே பண்ணி கொண்டு போய் அவளோட பாஸ் கிட்ட கொடுக்குறா. பாஸ் அதை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி நம்ம ஹீரோயின் பண்ண அந்த டிசைனிங்கில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸையே தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபேஷன் ஷோவையுமே வைக்கிறாங்க. அந்த ஷோக்காக நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே காட்டிக்கிட்டு வராங்கப்பா. அந்த இடத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம போய் அந்த டாக்டரை பார்ப்போமேனு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிற என்னால் வர முடியாது, நான் பண்ண ட்ரெஸ்ஸை தான் இப்போ காட்ட போகிறாங்க, அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரமாகுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியுமே அந்த கொடூர பசி வர ஆரம்பிக்குது. அதனால சாப்பிட்றதுக்கு யாராவது மாற்றாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெளியில் போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது ஹீரோயினால் முடியாமல் கீழே விழுந்துடுறா. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடி பசங்க வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வரும்போது ஹீரோயினோட கையிலேருந்து ஒரு கொடுக்கு மாதிரி ஒரு கொடூரமான ஒன்று வந்து அவங்க
அவங்க ரெண்டு பேருமே சாகடிக்கிறது. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வரான், வந்தவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் மறுபடியுமே பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறா. ஹீரோயின் நினைக்கிறா நமக்கு மறுபடியுமே இலியூஷன் வந்திருக்குன்னு. அதனால ஹீரோயின் வழக்கம் போல நம்ம டாக்டர் கொடுத்து அந்த மெடிசனை குடிப்போம்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்து அந்த பாட்டில் எடுக்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா அது தவறே கீழே விழுந்துருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டில் இருந்து ரத்தமாக வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா மெடிசன் மெடிசன் சொல்லி மனுஷங்களை கொண்டு மனுஷ ரத்தத்தை தான் ஹீரோயினுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அதை குடிக்காத சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு அந்த கொடூரமான பசி வரும். அப்படி பசி வரும்போது தான் ஹீரோயின் மனுஷங்களை கொண்டு மனுஷரத்தை குடிப்பா. அப்படியே இந்த பக்கமாக டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. டாக்டர்ஸால் ஹீரோயின் கடிக்கிறதுனால ஜாம்பியா மாறினாங்க பார்த்தீங்களா மனுஷங்க. அவங்கள அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு மனுஷங்களோட ரத்தத்தையும் கொடூரமான இறைச்சியுமே கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாமே பேசிக்கிருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட்டாக இந்த பக்கமாக ஹீரோயினையும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையுமே காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்படி போனால் டாக்டர் சொல்கிறாரு, நீ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, வாமா அவனுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் கூட்டி கொண்டு போய் ஒரு கண்ணாடி ரூமில் போட்டு அடைச்சிடுறாரு. இதை பார்த்து அந்த ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது டாக்டர் சொல்கிறாரு, உன்னை வேவு பார்க்குறதுக்காக தான் இவன் அனுப்புனேன், இவனே எனக்கு எதிராக மாறிட்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா, நீ அப்படின்னா என்னை வேவு பார்க்குறதுக்காக வந்தேன்னப்பா. அவன் சொல்கிறான், ஆமாம் உன்னை வேவு பார்க்குறதுக்கு தான் வந்தேன், ஆனால் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, அதனால் உனக்கு எல்லா உதவி பாதிக்கப்பட்டு அவங்கள சுத்திலுமே கொடூரமான கொடுக்குகள் இருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப அருவறுப்பா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்றாரு, அதுல இருக்க ஒரு சின்ன பகுதியை தான் உன்னோட முகத்துல தச்சிருக்கேன், அதனால உன்னோட முகம் இவ்வளவு அழகா மாறி இருக்கு, பார்க்க போனா நான் உன்னோட கடவுள்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கதறி கதறி கத்த ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு அந்த கொடூர பசை வர ஆரம்பிக்குது. அதனால பாத்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்புல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கு வருது. அந்த கொடுக்கு வந்து ஹீரோவோட கழுத்தை திருகி அப்படியே உனக்கு கொள்ள ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் அந்த கொடுக்க கட் பண்றா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஹீரோவையுமே கொண்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கத்தி எழுத்து அப்படியே அவளோட கழுத்தறுத்துட்டு அந்த இடத்துல துடி துடிச்சு இறந்து போறா. எப்படியே பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க, இந்த வைரஸ் நோயை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால வைரஸ் பரவணும் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டுட்டோம், இதனால எந்த ஒரு பாதிப்புமே மக்களுக்கு இல்லைன்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிக்கிருக்காங்க. அப்படியே இந்த பக்கமாக அந்த டாக்டரை கட்டுறாங்க. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொண்டு அப்படியே மனுஷ ரத்தத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் சாகலை. அப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நான் கழுத்தை அறுத்து ஒன்றும் சாகலைன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்ச இந்த வைரஸுக்கு அழிவே கிடையாது, அதனால் நீ சாகணும்னு நினச்சாலும் சாகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.